ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி. அனைவருக்கும் வணக்கம். மேன்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் நாம் அனைவரும் ஒரு சிறிய அளவிலே பங்கு பெற்று அதிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வந்து ஒரு பெரிய பேர் என்று நான் கருதுகிறேன். அம்மா அவர்கள் நம்மளை எல்லாம் வந்து இந்த ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்திலே ஒரு வித்தியாசம் இல்லாத வேதங்கள் இல்லாமல் ஒரு ஒருவித இதுவுமே நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் நம்மளை எல்லாம் வந்து நன்றாக இந்த ஆன்மீக பாதையில வந்து நடத்தி கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாங்க. நம்மளுக்கே அறியாமல் நம்மளே அறியாமல் நமக்கு வந்து நாம் வந்து இந்த பாதையில போகிறோம் நாமே அறியாமல் இந்த ஆன்மீக பாதையில அம்மா நம்மளை அழைத்து கொண்டு சென்றிருக்காரு. அது பெரிய புதிராக இருக்கும். அது எப்படி நம்ம அம்மா வந்து இந்த ஆன்மீக பாதையில வந்து கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்பது நமக்கு ஒரு புதிராக இருக்கும். அம்மா நமக்கெல்லாம் வெளிப்படையாக வெளிப்படுத்திய வெளிப்படையாக காண்பித்த ஒரு எளிமை, பண்பு, ஒழுக்கம், அன்பு இவையெல்லாம் சேர்ந்து நம்மெல்லாம் வந்து அவர் வந்து நமக்கு ஒரு பெரிய அன்புக்குரியவராக ஆக்கிது. அம்மா அவர்களுடைய இந்த ஒரு காந்த ஈர்ப்பு, ஒரு தெய்வீக வசீகரம் என்று சொல்லி அந்த தெய்வீக வசீகரம் அந்த பிரசன்னத்தின் பேரொழியால் அந்த தெய்வீக வசீகரத்தால் நாம் வந்து அம்மா வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக அறிவியும் அமைதியும் நம்மளால காண முடியும். இதுல இந்த ஆன்மீக இதை பலத்தை நம்ம வந்து ஆன்மீக பாதையில் நம்ம வந்து நம்மளை அறியாம நம்ம போகும்போது நமக்கெல்லாம் வந்து நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டு அந்த அனுபவங்கள் வந்து தனிப்பட்ட அனுபவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவம். அந்த அனுபவங்களை வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு அதனுடைய பின்னணி அதனுடைய காரணி என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து அம்மாவனுடைய அவதார மகிமை அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அவதார மகிமையினால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிடைத்த அனுபவ அனுபவங்கள் எல்லாம் எல்லாம் தனிப்பட்ட தனித்துவமான மறக்க முடியாத அந்த அனுபவங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு பரலோக வசீகரத்தால நம்முடைய அம்மாவுடைய நம்ம சார்ந்த இருந்தாலும் நமக்கு வந்து நமக்கு கிடைத்த மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு போர்வையாக கொடுத்து ஒரு நம்ம மழையா பண்ணும்போது அதெல்லாம் வந்து நம்ம எங்களை கூட்டிக் கொண்டு போகிறது இருந்தால் அந்த ஆன்மீக பாதையில கூட்டிக் கொண்டு அந்த ஆன்மீக பாதையில வந்து நம்மளை வந்து கூட்டிக் கொண்டு போகும்போது அம்மா நம்மளை அறியாம அழைத்து கொண்டு செல்லும்போது நிறைய அனுபவங்கள் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அனுபவங்கள் தனிப்பட்ட தனித்துவமான அனுபவம். அந்த அனுபவங்கள்ல சிலதை வந்து எனக்கு கிடைத்த சில அனுபவங்களை வந்து இந்த உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுல என்னன்னாக்கா முத முதல்ல வந்து ஒரு அம்மா வந்து என்னை பார்த்து ஒரு பணி ஒரு தொண்டு சொன்னாங்க. அந்த தொண்டு என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு சிறிய தொண்டுதான் என்னை பொறுத்தல அது ஒன்றும் பெரிய சமாதானம் இல்லை. ஆனா வந்து அதை வந்து நான் வந்து ஒரு காலகட்டத்துக்குள்ள செய்து முடிக்காம இப்படி ஒரு சில குழப்பத்துல இருந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு சரியா செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல காலம் கடந்து போயிருக்கலாம். ஒரு வேலை அதை வந்து செய்து விட்டு அம்மாட்ட ஒரு தடவை போய் அம்மாட்ட இதெல்லாம் பணி முடிஞ்சு போயிடுச்சு நான் சொன்ன பொழுது
அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஓ அப்ப சொன்னதா அப்படின்ட்டு. அதாவது என்ன அப்படின்னாக்க, ஒரு பணியை கொடுத்தோம், ஒரு தொண்டு கொடுத்தோம், இல்லை ஒரு சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து அந்த டைம் ஃப்ரேம், அந்த ஒரு டயத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு கால கடுவுக்குள்ள நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்றது தான் சரியான சரியான அது நிலையான ஒரு நேர்மையான ஒரு சரியான ஒரு காரியம். அதுலேருந்து நாம் தவிர்க்கணுன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு. அதுக்கு அடுத்த தடவை அம்மா ஒரு இதே மாதிரி ஒரு காரியம் சொன்னேன், அதை பணின்னு சொல்ல மாட்டேன், ஆன்மீக செய்திகளுக்கு போகணும்னு சொல்ல மாட்டேன். அது எதுக்காக அம்மா அது மாதிரி ஒரு இதை காதில் போட்டாங்கன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து நான் வந்து அதை ஒரு முன்னாடி இருந்த அனுபவத்தை வச்சு இதை வந்து சீக்கிரமாகவே அந்த இதை முடிச்சுட்டு அம்மாட்ட போய் நான் இந்த இதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வேலை இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லும் போது, அம்மா சரி அது நடக்கும் போது நடக்கும் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு தடவை அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும். என்ன கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் பொதுவாக சொல்லிட்டு போறாங்களே, இது என்ன அர்த்தம், எந்த கும்பாபிஷேகமும் எங்கே போய் கலந்துக்கிறது என்னன்னு புரியல. அப்புறம் வெளியே வந்து அலுவலகத்தில் கேட்டு புரிஞ்சு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சக்தி பீடங்கள் இல்லை சக்தி பீடங்கள் அம்மா திறந்து வைக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து அபிஷேகம் கும்பாபிஷேகம் நடக்குது. அப்போ அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அம்மா சொன்னது தான் இருக்கும் அப்படின்றதுல நான் போய் ஒரு கும்பாபிஷேகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கலந்துருக்கேன். ஏன்னா அது பழைய அனுபவம், ஏதாவது அம்மா சொன்னால் அது விடக்கூடாது இருந்து சரி அம்மா சொன்னது பண்ணிடுது. அப்புறம் வந்து ஒரு தடவை வந்து என்னுடைய சின்ன மகளுக்கு அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விப்ரோவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கூட இன்னும் வேலையில் சேர்ந்து கொள்ள பணியில் சேர்ந்து கொள்ள வந்து உத்தரவு கொடுக்காம அப்படி காலம் கடந்துக்கிட்டே இருக்கு. அம்மாட்ட போய் சொன்னோம், 8 மாதம் ஆகி போச்சு, இது மாதிரி வேலையும் கிடைக்கல, அதனால மேலே படிக்கலாம்னு சொல்கிறேன். அம்மா என்ன சொல்கிறீங்க, அம்மாவனுடைய ஆசி என்ன, அம்மாவனுடைய உத்தரவு என்னன்னு கேட்குறது, மேலே படிக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் மேலே படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணி அதுக்கு வந்து அந்த பெண் வந்து ரிட்டன் டெஸ்ட்லாம் முடித்த பிறகு அப்புறம் இன்டர்வியூக்காக காத்துட்டு இருந்த நேரம் அம்மாட்ட போய் சொன்னாங்க, இது மாதிரி ரிட்டன் டெஸ்ட் ஆகி போச்சு, ஆனால் இன்டர்வியூவில் பாஸ் ஆகுமான்னு தெரியல. அம்மா சொன்னாங்க, நீ வந்து கவலைப்படாத, இருக்கணும், நீ பாட்டுக்கு போய் பண்ணு. அம்மாவே வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க, நேர்முக தேர்வு அம்மாவே வந்து எடுப்பாங்க. அதற்கு பிறகு அந்த இன்டர்வியூ முடித்த பிறகு அப்போ நம்பிக்கை இல்லாத அந்த என் மகள் இருந்து போகிற நிலத்தில் இன்டர்வியூ கால் முடிஞ்சு அவளுக்கு அட்மிஷன் கிடைச்சிது. அது டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால உடனே ஜாயின் பண்ணுன்னு கொடுத்த டைம்ல உடனே டிடி எடுத்துட்டு அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் அட்மிட் பண்ணுவோம்னு போனோம். போய் அம்மாட்ட போய் காலையில் டிடி வச்சுட்டு, இது மாதிரி நீங்கள் அம்மா அவன் வந்து இன்டர்வியூ எடுப்பா, அம்மாவே வந்து நேரில் அம்மா பார்த்துப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த இதில் அவளுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, அவள் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணி மேலே படிக்கிறதுக்கு அம்மா ஆசை பண்ணணும், இந்த டிடியை அதுக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அம்மா சொன்னோடனே அம்மா சொன்னாங்க, நீ தான் டிடி எடுத்துகிட்டு வந்து போ, நான் கொஞ்சம் இதாகிட்டோம். அதாவது என்னன்னாக்க, நாம் வந்து சரியான செயலியோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணாமல் டிடி எடுத்துகிட்டு வந்து ஏற்போ அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அம்மாவற்ற நான் சொல்கிறேன், அம்மா வேணா டிடியை நான் கேன்சல் பண்ணிடுறேன், அவள் படிக்க வேண்டாம். இல்லை இல்லை, அவள் படிக்கட்டும், டிடி எடுத்துகிட்டு படிக்கட்டும், சரி. ஆனால் அவள் படிப்பு வந்து கட்டப்பட்டு தான் படிக்கணும், படிப்புக்கு இடையூறாக சில பேர் 4 பேர் இருப்பாங்க, அதை வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா அறிவுரை. அதை கேட்டு தான் போனா, ஆனால் ஆனாலும் வந்து அம்மாவனுடைய சொன்ன மாதிரி அதே கட்சியில் அந்த படிப்பை தொடர முடியாத ஒரு நிலைமை வந்து. இப்படி அனுபவங்கள் தொடர்ந்து கொண்டே வந்த நேரத்தில் வந்து நான் அம்மாட்ட போய் வருவேன், அம்மா நிறைய அனுபவங்கள் வந்திருக்கு, இந்த அனுபவங்கள்லாம் வந்து சும்மா நானே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா போறாது, இதாகணும் 4 பேருக்கு சொல்லணும், யாருக்காலும் சொல்லணும்னு தோணுது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மா சொன்னாங்க, நீ புத்தகம் எழு. நினைச்சு பார்த்தேன்,
வெளியில வந்து கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துலையும் நம்ம வந்து கட்டுரைகள் எழுதி பரீட்சை எழுதி தான் பழக்கமே தவிர புத்தகம் எழுதினதில்லை. முதல் தடவை அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எழுதிட்டு. அதுவும் ஒரு ஆன்மீக புத்தகத்தை எழுதணும் அப்படின்னாக்கா அது வந்து அதுக்கு அனுபவம் தெரியும். நமக்கு என்ன அனுபவம் வெறும் நம்ம அம்மாட்ட போய் இந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு புத்தகம் எப்படி எழுதுங்க ஒரு பெரிய கேள்வி புரியும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், அம்மா எப்போ சொல்லிட்டாங்களோ அப்பா வந்து அந்த புத்தகம் எழுதுறதுக்கு அம்மா கம்ப்ளீட்டாக உதவி பண்ணுவாங்க, எல்லா விதத்துலேயும் அம்மா அதை பார்த்துப்பாங்க. அப்படி முதல் புத்தகம் எழுத ஆரம்பித்த நேரத்தில் அம்மா எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க, இந்த புத்தகத்தில் நிறைய ஃபோட்டோ போடு, படங்கள் நிறைய போடு. நான் கேட்டேன் அம்மா என்னம்மா ஃபோட்டோ நிறைய போடுன்னு சொன்னீங்களே என்ன விஷயம். அம்மா சொன்னாங்க பாரு, என்னதான் புத்தகம் வந்து நிறையா விஷயம் இருந்தால் கூட படிக்கும்போது அதை வந்து ஃபோட்டோ இருந்தால் தான் அதில் இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. நிறைய படங்கள் இந்த காலத்தில் இப்படி தான், அதனால நிறைய படங்கள் போடுது. அந்த படங்கள் விளக்கத்தோடு இருக்கும்போது அந்த படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான சமாதானம் என்ன அப்படின்னாக்கா, அம்மா வந்து இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இதை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. உலகத்தில் என்ன நடக்குது, ஒரு ஜனங்கள் எந்த விதத்தில் வந்து ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் மிக நுணுக்கமான முறையில் அம்மா வந்து அதை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்கன்றது வந்து ஒரு ஆச்சரியம். அந்த புத்தகத்தை முடிச்சு கொடுக்குற நேரத்தில் வந்து அம்மா அந்த அட்டைப்படத்துக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலர் போட்டு நீல கலர் போட்டு கொண்டு போய் காமிச்சு அம்மா சொன்னாங்க இதுக்கு வந்து மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்த கலர் போட்டு அது எதுக்கு மஞ்சளும் சிவப்பும் போடுறதுமான்னு. அம்மா சொன்னாங்க ஆன்மீகத்தில் வரும்போது இது வந்து மஞ்சள் சிவப்பும் தான் போடும். அதாவது மஞ்சள்ன்றது வந்து விஸ்டம் லேர்னிங் அதை குறிக்கும், சிவப்புன்றது பியூரிட்டி தூய்மை, இது ரெண்டும் வந்து ஆன்மீகத்தில் கலந்திருக்கணுன்றது பற்றி தான் அம்மா அப்படி சொல்லியிருக்கோம். அதை போட்டு அந்த புத்தகம் முடிந்து அது அதற்கு பிறகு அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அம்மா ஆசிரியர்கள வெளியிட்டோம். அதற்கு பிறகு அம்மா சொன்னாங்க அது வந்து ஹிந்தியில் எழுது, ஸோ ஹிந்திலையும் எழுதி மொழிபெயர்த்து அதை வெளியிட்டு அப்புறம் அடுத்த புத்தகம் எழுதுறதுக்கு அம்மாட்ட ஒரு அனுமதி கேட்டு அம்மா அதுக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணு. ஆனால் அந்த புத்தகம் எழுதும்போது தான் அம்மா சொன்னாங்க அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை பற்றி எழுது, இது எதுக்கு அம்மா எலுமிச்சம்பழத்தை பற்றி எழுத சொன்னாங்க அப்படின்ற ஒரு பெரிய யோஜனை. அதாவது எலுமிச்சம்பழம்ன்றது ஒரு சாதாரண சமாச்சாரம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எலுமிச்சம்பழத்தை வந்து ஊறுகாய் போடுறதோ ஜூஸ் போடுறதோ அந்த மாதிரி சமாச்சாரத்தை பற்றி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஆன்மீகத்தில் இதை வந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அம்மா, அதனால்தான் வந்து இதை எழுத சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோஜனை பண்ணிட்டு. அதாவது எலுமிச்சம்பழம்ன்றது அதனுடைய ஏன் அதுக்கு அம்மா சொன்னால் அது எப்படி எழுதணும்னு யோஜனை பண்ணி பார்த்துக்கோ, சில படிப்பினைகள் எடுத்து அதை வந்து எடுத்து கொடுத்தாரு இந்த புத்தகத்துக்கு. அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய மஞ்சள் நிறம் அதனுடைய குணம் இதெல்லாம் வந்து ஒரு தன்னம்பிக்கை தூய்மைப்படுத்தும், மன அமைதியை மேம்படுத்தும் இது குணங்கள் கொண்ட. நாம் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்துருக்கோம், பொதுவாக எலுமிச்சம்பழ மாலை போடுறது, எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி கழிக்கிறது அப்படின்றது தான் பார்த்துருக்கோம், நமக்கு தெரிஞ்ச சமாதானம். அது எதற்காக என்ன ஆன்மீகத்தில் அதில் ஒரு கனெக்ஷன் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எதிர்மறை சக்திகள், எதிர்மறை சக்திகள்லாம் போக்குறதுக்கு உண்டான ஒரு குணம் இந்த எலுமிச்சம்பழம் பற்றி இருக்கிறது என்று நம்பப்படும். அப்புறம் என்னன்னாக்கா இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொரு இது என்ன, இந்த சோலார் பிளெக்சஸ் என்று சொல்லக்கூடிய மணிபூரக சக்கரம், நம்ம உடலில் இருக்கின்ற இந்த 7 சக்கரத்தில் மணிபூரக சக்கரம் இந்த நாவிக்கு மேலே இருக்கிற அந்த சக்கரத்தோடு தொடர்பு. அது என்னன்னா நம்மளுடைய சுயமரியாதை, தன்னம்பிக்கை, அப்புறம் மன அழுத்தத்தை போக்குறது, அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி, அது இந்த
எதிர்மறை சக்திகளை விளக்குறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிறது, நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது, அதுக்கு பிறகு நம்மளுடைய மன அழுத்தம் விகாரங்கள் எல்லாம் தணிக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் உண்டுபடுத்தி அந்த சக்கரத்தை மேம்படாது. நம்மளுடைய மனநிலையை சமநிலைக்கு கொண்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் தான் அந்த ஆன்மீகத்துல அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குன்றத உலகத்துக்கெல்லாம் சொன்னேன், எல்லாருக்கும் தெரியணும். அதனால அது பயன்பாட்டை ஆன்மீகத்துல எல்லாரும் பயன்படுத்தணும், உபயோகப்படுத்தணும் தான் அம்மா சொல்லியிருக்காங்க. அதையும் அது அந்த புத்தகத்தில் அது முடிஞ்சு அடுத்தது இன்னொரு புத்தகம், மூன்றாவது புத்தகம், அதுவும் அம்மாவுடைய ஆசி வாங்கி அனுமதி வாங்கி அந்த மூன்றாவது புத்தகத்தையும் எழுதி அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணோம். அதன் பிறகு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நடந்த பிறகு நான் மறுபடியும் புத்தகங்கள் எழுதி அனுபவிச்சோம். ஆனால் அனுபவங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தேன். ஒரு தடவை அம்மா பாகபதி பண்ணிட்டு இருக்கும்போது, பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல நடந்த இயற்கை பேரிடர் பேச்சு, அது என்னன்னாக்கா இயற்கை பூகம் நடந்து நிறைய உயிர் சேதம், பணச்சேதம், ஆட்சேதம், இப்படி பலவிதமான சேதங்கள் நடக்கும். அதை பற்றி சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, இது எதிர்மறை சக்திகள்லாம் பெருகும்போது அது இந்த மாதிரி அழிவுகளை உண்டாக்கு. இந்த எதிர்மறை சக்திகள் ஏன் வந்ததுன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு நாமே நம்ம உண்டாக்கி கொள்ள வினைகள், அந்த வினைகள்னால தான் இந்த மாதிரி எதிர்மறை சக்திகள் கிடைக்கும். எந்த மாதிரி வினைகள்னா, இந்த பர்டிகுலர் கேஸ்ல வட்டிக்கு மேல வட்டி வாங்கின மாதிரி மக்கள் வெறுப்படைந்து கட்டப்பட்டு மக்கள் அதனால துயரப்பட்டு இருந்த அந்த சக்திகள், அந்த வேண்டாத ஒரு கட்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த எதிர்மறை சக்திகள், அந்த வினைகள்லாம் சேர்ந்துதான் அவங்கள கட்டப்படுத்துச்சு. தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பும் வீட்டை சுடும் இந்த பட்டினத்தை, அந்த மாதிரிதான் அங்கே. இன்னொரு சந்தர்ப்பத்துல அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதம் கேட்க போனேன், ஒரு நல்ல சமாதானத்துக்கு ஆசீர்வாதம். அதுவும் என்னுடைய உறவினர் இருக்கா, அம்மா சொல்றாங்க, உன்னுடைய பக்தினால உன்னுடைய உறவினர்கள் நண்பர் உங்களுக்கு சேர்ந்தவர் கூட்டார் உறவினர் எல்லாரும் நன்றாக இருப்பார். எனக்கு புதிராக இருந்தது நேராக ஒரு ஆசீர்வாதம் பண்ணி இது மாதிரி நான் கேட்டதுக்கு பண்ணாமா, அம்மா இது மாதிரி உங்களுடைய பக்தினால இப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற யோசனை. பக்தி என்று வரும்போது அது நேர்மறை சக்தியா, அந்த பக்தி என்பது சுயநலத்திலிருந்து மாறி உலக நலத்துக்காக. இந்த அதிபராசக்தி அறநிலையினுடைய 4 தூண்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, அது சேரிட்டி, மெடிடேஷன், அதுக்கு பிறகு தொண்டு சர்வீஸ், அதுக்கு பிறகு நம்ம சர்வி பக்தி, முக்கியமாக சொன்னா பக்தி, அதாவது பக்தி தொண்டு மெடிடேஷன் தியானம், அதுக்கப்புறம் தர்மம், இந்த 4 4 தூண்களாக இந்த ஆதிபராசக்தி அலுவலைய தூண்கள்னு சொல்லுவோம். அப்போ அந்த பக்தி எப்படிப்பட்ட தூண் அப்படின்னு முக்கியமான தூண், இந்த பக்தி தனிப்பட்ட முறையில் சுயநலத்துக்காக இல்லாமல் பொதுநலத்துக்காக உண்டான பக்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நேர்மறை சக்திகள், நேர்மறை சக்திகள் பெருகி எல்லாருக்காகவும் எல்லாம் வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டு இறைவனை நாடும்போது அந்த பக்தியிலனால உண்டாகக்கூடிய நேர்மறை சக்திகள், அந்த ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷன் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி, அதனால எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும் அப்படின்றது அம்மாவுடைய தாய்மானவர் அதுதான் சொன்னார். எல்லோரும் இன்பற்றிருக்க இருப்பதில்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரனேன் அப்படின்னா, அந்த எல்லாருமே நல்லா இருக்கணும்னு, ஒரு நன்றாக இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில தான் மட்டும் இல்லை எல்லாருமே நன்றாக இருக்கணும் அப்படின்ற
ஒரு எண்ணம், அந்த ஒரு பக்தியில வந்து ஒரு பொதுப்படையான எண்ணம் இருக்கணும் அப்படின்றது தான் அம்மா. அப்புறம் வந்து அம்மாட்ட போயிட்டு ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நாள் சொல்லுங்க அப்படின்ட்டு, ஆஸ்பிஷியஸ் டே, எந்த முகூர்த்தமான நாள், நல்ல நாள் சொல்லுங்க. அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நாளைக்கே பண்ணு. எனக்கு அந்த அம்மா சொன்ன உடனே நாளைக்கே பண்ணு, காலம் கடத்தாதன்னு சொல்லி அந்த பழைய அனுபவம் ஞாபகம் வந்து, முதல்ல முதல்ல அம்மா வந்து ஒரு எனக்கு ஒரு பணி கொடுத்து நான் வந்து காலம் தாழ்த்தி பண்ணுவேன். அது ஏதாவது எதுவுமே வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுலேயும் காலம் தாழ்த்துதுன்றது சரியான முடிவு. அதனால வந்து அந்த பணி தடைப்பட்டு போகலாம், இல்லை அந்த செயல் வந்து நடக்காமல் இருக்கலாம், இல்லை வந்து அதில் இடையூறு இருக்கலாம். இதெல்லாம் வந்து அப்போ அப்போ எதையுமே வந்து அந்தந்த டயத்தில் ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணணும், பண்ணணும் அப்படின்றது தான் அம்மாவுடைய நமக்கு சொன்ன ஒரு அறிவுரையும் நம்பிச்சு. அப்புறம் எனக்கு நிறைய அறிவுரை செய்யணுமா, நிறைய அறிவுரை செய்யணும், அது கட்டளைகள் இடுவாங்க. என்ன இப்படி என்ன இருமுடி எடுத்துவா அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து ஆடி பொறுத்து வர நிறுத்தாத அப்படின்பாங்க. அப்புறம் வந்து காப்பில் கலந்து போ, இப்படி பலவிதமான கட்டளைகள் இல்லை அறிவுரைகள்லாம் அம்மா ஏன் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கேட்காமலே நமக்கு நிறையா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி. இதெல்லாம் வந்து ஒரு வேகரிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது வேகரிஸ் ஆஃப் லைஃப்னா வந்து வாழ்க்கையின் மாற்றங்கள், பலவித மாற்றங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதில் வந்து மோஸ்ட்லி வந்து தீமைகளை பற்றி இருக்கும், அதாவது மதம், ஆச்சரியம், காமம், குரோதம், கோபம், வெறுப்பு, இந்த மாதிரியான பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய மனதில் வந்து உதித்து கொண்டே இருக்கும், எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். நாம அதை ஜென்ரேட் பண்ணா கூட அது மாதிரி சில நேரத்தில் அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த வேகரிஸ் ஆஃப் லைஃப்ல நமக்கு வரக்கூடாது அப்படின்னாக்க, அதற்கு வழி இந்த மாதிரியான சொன்ன அறிவுரைகள், அந்த கட்டளைகள், அதை வந்து நம்ம பின்பற்றுறது. அதெல்லாம் போக போக அந்த அனுபவம்லாம் ஏற்பட ஏற்பட தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விளங்க ஆரம்பிச்சு. அப்புறம் அம்மா சொன்னவங்க ஒரு தடவை வெள்ளி பண்ணு, அப்புறம் இன்னொரு தடவை சொன்னாங்க சித்ரா பௌர்ணமி வெளியில் கலந்துக்கணும். இப்படி பலவிதமான ஆசிகள் அறுவை, ஆசி கலந்த அறிவுரைகள் நம்ம வந்து சொல்லும்போது இதே எதிர்க்க சொல்றாங்க. ஒரு உதயம் வந்து அந்த கொச்சின் மார்க், அந்த கேள்விப்பிரி, அதாவது இது எதுக்கு அம்மா சொன்னாங்க, எதுக்கு பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விப்பிரி. அத இதுல எதுனாக்க, எதிர்மறை ஆற்றல் இல்லாம இதுல வந்து நேர்மறை ஆற்றல வந்து உண்டாக்கு. இந்த வெள்ளியில கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி, இந்த வெள்ளியில நம்ம பார்க்குறோம் விதவிதமான யாக குண்டங்கள், ஜாமெட்ரிக் ஷேப்ஸ், ஜாமெட்ரிக் ஷேப்ஸ்னா வடிவிலான வடிவில் வடிவியல் வடிவங்கள்னு சொல்லலாம். ஜாமெட்ரிக் வடிவியல் பலவிதமான, அதாவது முக்கோணம், சக்கரம், சர்க்கிள், அப்புறம் வந்து ஸ்கொயர், இந்த மாதிரி விதவிதமான வடிவங்கள்ல இருக்கக்கூடிய யாக குண்டம். இது எல்லாருக்குமே வந்து ஒரு சக்தி இருக்கு. இந்த யாக குண்டம் காமன் சக்தி என்னன்னு சொன்னால், அது பொதுவான சக்தி என்னன்னு சொன்னால், ஒரு வைப்ரேஷனல் ரெசனன்ஸ் சொல்லும், அதாவது ஒரு அதிர்வு அலை, அதிர்வு அலை. அந்த அதிர்வு அலை வந்து இந்த விதவிதமான யாக குண்டங்கள்ல இருந்து வெளிப்படும். இதெல்லாம் வந்து நான் வந்து அம்மா சொன்ன பிறகு ஏன் ஏன் கேள்வி கேட்டுக்கிறது ஒவ்வொன்றா வந்து நான் கற்றுக்க முடியும் அந்த அனுபவம். அந்த மாதிரி வெள்ளி பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் இல்லாமல் ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான பேர் அந்த மாதிரி ஒரு வெள்ளியிலிருந்து அந்த மந்திரங்களை எல்லாம் நல்ல சரியான முறையில் உச்சரித்து அதை வந்து வெள்ளி பண்ணும்போது அதிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்தின்றது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள நடுவில் இந்த ஒரு பாலமாக அமைகிறது. அந்த நேர்மறை சக்தியினுடைய ஜென்ரேஷன் அது கிளம்ப கிளம்ப அந்த, அதனால வந்து அந்த
நன்மைகள் உலகத்துக்காக தனிப்பட்ட முறையில் இல்லாம நான் வேலை செய்யும் போது எனக்காக வேண்டிக்காம எனக்காக இல்லாம இந்த உலகத்துக்காக அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த உலகத்துக்காக வேண்டிய நன்மைகள் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாருமே செய்யும் போது அதனுடைய எதிர்மறை சக்திகள் பெருகும் போது எல்லா விதத்திலையும் நன்மைகள் உண்டாகும். இதுதான் இன்னொரு விதமா அம்மா சொன்னாங்க. ஒரு தடவை நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை இல்லை நிறையா தடவை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, மழை வரும், மழை பெய்யும், விவசாயம் பெருகும், இந்த எக்கானமி நல்லா இருக்கும், எல்லாரும் வந்து வசதியா இருப்பாங்க, சௌகரியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பல முறை சொல்லியிருக்காங்க. நான் யோசிச்சு பார்க்கறேன் எதுக்கு வந்து இது இல்லாம ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம மட்டும் சொல்றேன், சம்பந்தம் இல்லாம ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்றாங்க. அம்மாவை நினை மனமே மேல் மறுபூர், அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.